ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குங்க. ஆனால் மதுரைக்கு மட்டும்தான் எல்லாமே சிறப்புங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து அதுக்கப்புறமா நாயக்கர் மஹால், மதுரை கள்ளழகர் திருவிழா, இப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். உணவுன்னு எடுத்தோம்னா ஜிகர்தண்டா ரொம்ப ரொம்ப ஃபேமஸு, மதுரை மல்லி அதனோட ஃபேமஸுங்க, தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றா நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ அதோட மதுரையோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான தண்ணி சட்னி தாங்க. இந்த தண்ணி சட்னி வந்து இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்தா தான் அதனோட டேஸ்ட்டே ஒரிஜினலாக இருக்குங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கணும். இதை வந்து கெட்டியாலாம் சாப்பிட முடியாது, நல்லா ஊற்றி சாப்பிடுங்க. அப்போ தான் இதனோட ருசி அருமையாக இருக்கும். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி ஊத்தாப்பத்துக்கு தான் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது வந்து உப்மா கிச்சடி எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்குங்க. தண்ணி மாதிரி இதை வந்து தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. அப்படியே மேலே நல்லா ஊற்றி ஊற வச்சு எடுத்து சாப்பிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மதுரையோட ஸ்பெஷல் தண்ணி சட்னி இப்போ இதை தான் பார்க்க போகிறோங்க. இதுக்காக கடாயில் ஆயில் விட்டு 2 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி. இது வந்து தேங்காய் சேர்த்த போகிறது கிடையாது, சீக்கிரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுனால நான் புளி சேர்த்திருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரிஜினலாக வேணும்னா பச்சை மிளகாய் மட்டும் போட்டு ஆட்டினா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்குங்க. சில பேர் வந்து காஞ்ச மிளகாய் கூட போடுறாங்க. இதில் கொஞ்சமாக புதினா தழை, ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி நீள வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அது பக்கம் ஒரு பக்கம் வந்து வெந்துக்கிட்டு இருக்குட்டுங்க. இப்போ வந்து நல்லா அந்த மிக்சியில் உடச்ச கடலை, இதுக்கு தகுந்த உப்பு, இந்த சட்னிக்கு தகுந்த உப்பும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த வெங்காயத்தோடு போட்டோம்னா நம்மளுக்கு கடலை அவ்வளோக்கா அறப்படாது. அதனால் இப்போ நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டேங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. அந்த வெங்காயத்தை ஒன்றா சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து வெங்காயம் ஊத்தாப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சட்னி. ஏன்னா நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதுனால தண்ணி மாதிரி இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம எடுத்து போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெயின் வந்து தாளிப்பு தான். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்காக கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு பாதி சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அந்த வெங்காயம், கடுகு, உளுந்தெல்லாம் நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணும். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த தாளிப்பு வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். மெயினாக இதில் தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ அந்த சட்னியெல்லாம் வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு தண்ணி விட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. அருமையான மதுரையோட ஸ்பெஷல் தண்ணி சட்னி.